ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சோபக்கிருது வருடம் ஆடி மாதம் எட்டாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி சஷ்டி. காலை 10:43 பின்பு சப்தமி. நட்சத்திரம் ஹஸ்தம். இரவு 7:45 பின்பு சித்திரை. நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் காலை 7:30 9:00 வரை. யமகண்டம் காலை 10:30 12:00 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரட்டாதி உத்திரட்டாதி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 6, விதி எண் 2. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேச ராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்த்துக்கள் பெருகக்கூடிய நல்ல நாள். அதாவது மற்றவங்க கிட்ட வாழ்த்து கிடைக்கக்கூடிய, பெற்றவங்க கிட்ட ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய, அக்கம் பக்கத்தில் உங்களுக்குன்னு ஒரு அன்பு பரிமாற்றம் பெருகக்கூடிய, சொந்த வீடு வாங்கக்கூடிய ஆசைகள் இருக்கக்கூடிய, தடை தாமதங்கள் விலகக்கூடிய நல் வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் களைத்த நேரத்தில் புளித்த மோர் கூட சுவைக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய பிரசன்னப்படி பச்சை வாழையம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு உண்மையான நட்பு கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது நட்பு அப்படிங்கிற பேரில் வந்து நிறைய பேர் இருந்துகிட்டு இருந்தால் கூட அதில் உண்மையான நட்பு, உங்களுக்குன்னு நன்மையான நட்பு கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையப்போகுது. உப்புக்காகாத உதவாத நட்புகள் ஒதுங்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையப்போகுது. வாகன சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் பயணங்கள் மூலமாக பண வரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இழைத்தவனுக்கு எல் சாதமும் கொளுத்தவனுக்கு கொள்ளு சாதமும் நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய பிரசன்னப்படி குமர கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்வாதாரம் பெருகக்கூடிய நல்ல நாள். அதாவது பஞ்சமஸ்தானாதிபதியும் சப்தமஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்வாதாரத்தில் வரவுகள் பெருகக்கூடிய, உறவுகள் வகையில் ஒற்றுமை ஏற்படக்கூடிய, கடந்த காலங்களில் மரபமீறி பேசிய உறவுகள் மரியாதையோடு பேசக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இந்திரனாக இருந்தாலும் சந்திரனாக இருந்தாலும் தந்திரத்தோடு வாழ்வது நல்லது என்பதை புரிந்து கொள்வதும் நல்லது. இன்றைய பிரசன்னப்படி கால பைரவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது.
கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு பெருமைகள் மிகுதியாக கூடிய நல்ல நாள். அதாவது பிள்ளைகள் மூலமாக பெருமைகள் கிடைக்கக்கூடியது, ஒரு சில பிள்ளைகள் மூலமாக மன ஆறுதலோடு பண வரவு கிடைக்கக்கூடியது, ஒரு சில பிள்ளைகள் பெற்றவங்களை பற்றி மற்றவங்க கிட்ட பெருமையாக பேசப்படக்கூடிய சூழல் அருமையாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இதமான வார்த்தையை கூட பதமாக பயன்படுத்துவது நல்லது. இன்றைய பிரசன்னப்படி நெல்லையப்பர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வாகனம் வாங்கக்கூடிய நல்ல நாள். அதாவது பூமியும் வாகனமும் வாங்கக்கூடிய பொன்னான நாளாக இன்றைய நாள் அமையுது. கடந்த காலங்களில் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுது. பூர்வீக சொத்துக்கள் மூலமாக பெருமைகள் கிடைக்கக்கூடிய, வரவுகள் கிடைக்கக்கூடிய நல் வாய்ப்புகள் அமையக்கூடிய சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இணங்கி வாழ்வதிலும் இறைவன் வணங்கி வாழ்வதிலும் ஈடுபாடு வைப்பது நல்லது. இன்றைய பிரசன்னப்படி கடும்பாடி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் பெருகக்கூடிய நல்ல நாள். அதாவது ஆறாம் இடத்து அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால அருமையான வாய்ப்புகளும் அதற்கும் மேலான பெருமையான நன்மைகளும் இன்றைய நாளில் அடுத்தடுத்து கிடைக்கும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். கணினி துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவமான வாய்ப்பு அல்லது கௌரவமான பதவி கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இனம் இனத்தோடு சேரும், பணம் பணத்தோடு சேரும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய பிரசன்னப்படி ராஜகாளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு எண்ணெய காரியத்தில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாள். அதாவது எண்ணெய காரியத்தில் ஏற்றங்களும் வெற்றியும் எளிதாக கிடைக்கக்கூடிய புண்ணியமான நாளாக, எந்த ஒரு விஷயத்திலும் கண்ணியமாக செயல்படக்கூடிய நாளாக, குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோடு சென்று வரக்கூடிய எண்ணங்களும் சிந்தனைகளும் உருவாகக்கூடிய நாளாக, பொதுவாகவே வாய் பேச்சுக்கள் மூலமாக வருமானம் அதிகமாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சீரியலும் வாழ்வியலும் வேறு வேறு என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய பிரசன்னப்படி கருப்பன்ன சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வாகன மாற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். அதாவது வாகன ஸ்தானாதிபதியும் சுகஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால தாயாருக்கு இருக்கக்கூடிய, பெரியவங்களுக்கு இருக்கக்கூடிய, குடும்பத்தில் பெண்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன உடல் உபாதைகள் விலகும். இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். பயணங்கள் மூலமாகவே பண வரவுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முகம் தெரியாத முகநூல் நட்புகளிடம் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய பிரசன்னப்படி ராஜாத்தி காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள். அதாவது பொறுமை என்ற மூன்றெழுத்தை கடைப்பிடித்து பொறாமை என்ற மூன்றெழுத்துக்களை விரட்டை அடிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. தொழில் ரீதியான வகையில் எவ்வளவுதான் போட்டி பொறாமைகள் இருந்தாலும், மறைமுக தொல்லைகள் இருந்தாலும் அது தானாக விலகக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அதே தொழில் மற்றும் வியாபாரத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும். உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்திற்கு நம்பிக்கையான பணியாட்கள் வேலையாட்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண்மையும் ஆண்மையும் உண்மை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய பிரசன்னப்படி கோளவிழி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது.
மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது எடுத்த காரியத்தில் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்குது. பொதுவாகவே பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவங்க, மரம் சம்பந்தப்பட்ட, கார்பெண்டர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவங்க, அதே சமயம் தகரம் பழைய பேப்பர் சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு, அதே மாதிரி பேப்பர் மில்லு வச்சுக்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மேன்மைகள் கிடைக்கக்கூடிய, மன நிம்மதியோடு பண வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடுத்து வரும் காலங்களை எடுத்து சொல்லக்கூடிய சாஸ்திரத்தை மதித்து நடப்பது நல்லது. இன்றைய பிரசன்னப்படி முருகப்பெருமாளை வழிபாடு செய்வது நல்லது. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு விரயங்கள் குறையக்கூடிய நல்ல நாள். அதாவது வீண் விரயங்கள் குறையக்கூடிய நாளாக, உங்களுடைய முயற்சிக்கு வந்து மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக, புதிய புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய நாளாக, இருக்கிற உத்தியோகத்திலிருந்து மாற்று உத்தியோகத்துக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு அது நல்ல உத்தியோகமாக கிடைக்கக்கூடிய நாளாக, உள்நாட்டு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெளிநாட்டு உத்தியோகம் அமையக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சைபர் கிரைம் ஆசாமிகளிடம் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய பிரசன்னப்படி வீர ராகவ பெருமாளை வழிபாடு செய்வதும் நல்லது. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பாதிப்பு விலகக்கூடிய நல்ல நாள். அதாவது தொழில் ரீதியான வகையில் அல்லது உத்தியோக ரீதியான வகையில் தேவையில்லாத பாதிப்பு இருந்துருவீங்களே, அந்த பாதிப்புகள் விலகக்கூடிய, பண வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். பொதுவாகவே உத்தியோகத்தில் உங்களோடு முரண்டு பிடிச்சவங்க அல்லது தேவையில்லாமல் போட்டி போட்டவங்க, பொறாமப்பட்டவங்கெல்லாம் உங்களுடைய உள்ளத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களோடு பணிபுரியக்கூடிய சக பணியாளர்கள் சந்தோஷத்தோடு உங்ககிட்ட நட்புணர்வு பாராட்டக்கூடிய சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் களையாத நினைவுகளையும் நிலையான உறவுகளையும் நினைத்து பார்ப்பது நல்லது. இன்றைய பிரசன்னப்படி நாராயணமூர்த்தியை வழிபாடு செய்வதும் நல்லது. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமை உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவ நம்பி வாசல மாத்தியும் வளம் காண வங்க, ஹோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு, அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்து உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு, 33 கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு, இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை
அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் ராஜயோக குலதெய்வ விளக்கு. ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் ராஜயோக குலதெய்வ விளக்கு. யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது ராஜயோக குலதெய்வ விளக்கு. திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு.